சென்னையில் 12,000 படுக்கை வசதிகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் தயார் நிலையில் உள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், முழு விவரம் என்ன? சென்னையில் தினசரி நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று தினம் கூட பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2,500 கடந்திருக்கிறது. இந்த சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான அரசு பொது மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட படுக்கைகள் நிரம்பும் நிலையை எட்டிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை சென்னை மாநகர நிர்வாகமும் அதே போன்று பொது சுகாதாரத்துறையும் சேர்ந்து மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றன. இதையொட்டி கடந்த அந்த கொரோனா கால முதல் அலையின் போது இந்த தனியார் கல்லூரிகள் மற்றும் இதர மையங்களில் படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த கொரோனா பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டதைப் போலவே தற்போதும் இந்த 2வது அலை காலகட்டத்திலும் இந்த 12,000 வசதிகளை கொண்ட 12,000 படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த சிகிச்சை மையங்களில் தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 14 இடங்களில் இது போன்று சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தற்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல்கள் அளித்திருக்கின்றன. குறிப்பாக சென்னை அத்திப்பட்டியில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வார குடியிருப்பில் 5,000 படுக்கை வசதிகளுடன் கூடிய சிகிச்சை மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை பல்கலைக்கழக வளாகமும் அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக ஹாஸ்டல் வளாகம் மற்றும் IIT வளாகத்திலும் கூட கிட்டத்தட்ட 1,000 படுக்கை வசதிகளுடன் கூடிய சிகிச்சை மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரும் இருக்க தனியார் கல்லூரிகள், குறிப்பாக சென்ட் ஜோசப் கல்லூரி, குருநானக் கல்லூரி போன்ற தனியார் கல்லூரிகளிடம் கூட அங்கு படுக்கை வசதிகளுடன் கூடிய மையங்கள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பவர்களை அங்கு தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாகத்தான் சென்னை முழுவதும் சென்னை 15 மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 14 கொரோனா சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு மையங்கள் படுக்கை வசதிகளுடன் மற்றும் இதர அடிப்படை வசதிகளுடன் சேர்த்தே தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான 14 இடங்களில் மொத்தம் 12,000 படுக்கை வசதிகள் தற்போது தயார் நிலையில் இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிகிச்சை மையங்களை பொறுத்தவரையில் தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்பவர்கள் அதே போன்று ஏசிம்டமேட்டிக் கேசஸ் உடல் ரீதியாக அதிக பாதிப்புகள் இல்லாமல் அதிலும் அறிகுறி அளவில் மட்டும் கொரோனா பாசிட்டிவ் அதை தொற்று ஏற்பட்டு இருப்பவர்கள் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வசதிகள் திட்டமிடங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அங்கு இருப்பவர்களுக்கு ஒருவேளை பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டு கூடுதல் மேல் சிகிச்சைகள் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களை மருத்துவமனையில் கொண்டு சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இவ்வாறாகத்தான் நோய் அறிகுறி அளவில் மட்டும் இருப்பவர்கள் மற்றும் அறிகுறிகள் இல்லாமல் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பவர்கள் மேலும் குறைந்த அளவில் பாதிப்பு உள்ளான இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்படுபவர்களை மட்டும் இது போன்ற மையங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மையங்களிலேயே தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் சென்னை முழுவதும் 14 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு 12,000 படுக்கை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் தேவை இன்னும் அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதல் படுக்கை வசதிகள் செய்வதற்கும் தயார் நிலையில் இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தகவல் அளித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.